Hi friends, இந்த வீடியோல நாம பார்க்க இருப்பது வரைவு முறைகள் பற்றி. இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இங்க நீங்க சேனலை Subscribe செய்யாட்டி Subscribe செய்து பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி கொள்ளுங்க. அளவறியும் முறையிலான தரவுகளினை புலக்காட்சி முறை மூலம் முன்வைக்கின்ற முறையாக இந்த வரைவுகள் காணப்படுகின்றது. முதல் நிலை இரண்டாம் நிலை தரவுகளினை பயன்படுத்தி இந்த வரைவுகள் வரையப்படுகின்றது. விரைவாக விளங்கிக் கொள்ளவும் கவர்ச்சிகரமான முறையின் முன்வைக்கவும் வரைவுகள் பயன்படுகின்றது. தரவு பரம்பல் ஒன்றுக்கு புலக்காட்சி படிமம் ஒன்றினை வழங்குவதன் மூலம் பாட விடயம் தொடர்பான விளக்கத்தினை வழங்குவதும் இலகுவாக இருக்கும். தரவுகளினை புலக்காட்சி மூலம் அமைக்கும் போது சில காரணிகள் கவனத்துக்கு கொள்ளப்படும். அவற்றினை நாங்கள் அவதானிக்கின்ற போது வரைவுகள் துல்லியமாக இருத்தல் வேண்டும், முழுமையாக இருத்தல், கவர்ச்சிகரமாக இருத்தல், தெளிவானதாக இருத்தல் போன்றன காணப்படுகின்றது. வரைவுகளின் இந்த பண்புகளை பேணுவதற்காக தலைப்புகள், அமைப்பு, அளவு திட்டம், நிறங்கள், குறியீட்டு விளக்கங்கள், சட்டகங்கள் மற்றும் தரவு மூலாதாரங்கள் ஆகியன அடிப்படை அம்சங்களில் வரைவுகளில் உள்ளடக்க வேண்டும். புவியியலோடு தொடர்புடைய தரவுகளினை வரைபடமாக்குகின்ற போது கோட்டு வரைவுகள், சலாகை வரைவுகள், வட்ட வரைவுகள் போன்றன பயன்படுத்தப்படுகின்றது. கோட்டு வரைவுகள் பற்றி அவதானிக்கின்ற போது இலகுவாக அமைத்தல் மற்றும் விளங்கிக் கொள்வதில் காணப்படுகின்ற இலகுத்தன்மை காரணமாக இந்த வரைவு முறைகள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த வரைவுகளை என்னென்ன விஷயங்களுக்காக வரைந்து கொள்வார்கள் என்று பார்க்கின்ற போது வெப்பநிலை, வலியமுக்கம், சனத்தொகை மற்றும் உற்பத்தி ஆகியவற்றின் போக்குகளை காட்டுவதற்காகவும் கால ரீதியான தரவுகளினை முன்வைப்பதற்காகவும் இது அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றது. கோட்டு வரைவுகளில் சில வகைகள் காணப்படுகின்றது. அந்த வகையில் முதலாவது வகையாக எளிய கோட்டு வரைவு, அதாவது சிம்பிள் லைன் கிராஃப் காணப்படுகின்றது. செங்கோண வடிவில் குத்தச்சு மற்றும் கிடையச்சு என்பனவற்றினை கடந்து செல்கின்ற வகையில் எளிய கோட்டு வரைவு அமைக்கப்படும். இதனை அமைக்கின்ற போது கிடையச்சில் காலமும் குத்தச்சில் தரவு பெறமானமும் குறித்து காட்டப்படும். உயர்வான பெறுமானங்களை தரவுகள் கொண்டிருந்தால் அவற்றினை ஆயிரத்தில் அல்லது மில்லியன்களில் என காட்ட முடியும். குத்தச்சின் அளவு திட்டம் எப்போதும் பூஜ்ஜியத்திலே ஆரம்பமாகும். தரவின் வீச்சானது மிக உயர்வாக காணப்பட்டால் குத்தச்சில் முறிவு ஒன்று காணப்பட வேண்டும். அடுத்ததாக பல்கோட்டு வரைபடங்கள், அதாவது மல்டிபிள் லைன் கிராஃப்ஸ் பற்றி அவதானிப்போம். பல்கோட்டு வரைவுகள் கூட்டான அல்லது ஒப்பீட்டு கோட்டு வரைவுகள் என்ற பெயர்களினால் அழைக்கப்படுகின்றது. இந்த வரைவில் பல்வேறு மாறிகள் பற்றிய தரவுகள் கோடுகளினால் காட்டப்படும். பல்வேறு பிரதேசங்கள் அல்லது காலப்பகுதிகளோடு தொடர்பான மாறிகளை காட்டுவதற்காகவும் ஒப்பீடு செய்வதற்கும் அதன் திறனை விரிவுபடுத்துவதற்காகவும் இந்த பல்கோட்டு வரைபடங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றது. இந்த மல்டிபிள் லைன் கிராஃப்ஸில் மாறிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதனால் அதிக அளவிலான கோடுகளினை அமைக்க வேண்டி இருக்கும். இதனால் வரைவினை விளங்கிக் கொள்வது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். அடுத்ததாக பார் வரைவுகள் பற்றி அவதானிப்போம். தரவு பரம்பலினை பார்களினை பயன்படுத்தி வரைவு முறையில் எடுத்து காட்டுவது இந்த பார் வரைவுகள் எனப்படுகின்றது. இந்த முறை மூலம் எளிமையாகவும் தெளிவாகவும் தரவுகளினை முன்வைக்கலாம். இந்த முறை புத்தான வரைவுகள் எனவும் அழைக்கப்படுகின்றது. தரவுகளின் இயல்புக்கு ஏற்ப பயன்படுத்தப்படுகின்ற பார் வரைவுகளிலும் சில வேறுபாடுகள் காணப்படும். அடுத்ததாக எளிய பார் வரைவுகள் பற்றி பார்ப்போம். தரவுகளுக்கிடையில் ஒப்பீட்டு ரீதியாக சில விடயங்களினை காட்டுவதற்கான ஒரு அட்டவணையாகவே எளிய பார் வரைபடமானது காணப்படுகின்றது. பார்கள் குத்தாக அல்லது கிடையான அம்சங்களினை கொண்டு காணப்படும். பார்கள் ஒரே அளவிலான அகலங்கள், ஒழுங்கான இடைவெளியினையும் உடையதாக இருக்கும். பாரின் உயரமானது இங்கு முக்கியமானதாக கருதப்படும். உலகில் 20 மில்லியனுக்கு மேற்பட்ட சனத்தொகையினை கொண்ட பெரிய நகரங்கள் என்று சொல்லி நாங்கள் அவதானிக்கின்ற போது அவற்றினை மிக செழிவாகவும் சிறந்த முறையும் வரைகின்ற ஒரு வரைபடமாக இந்த எளிய பார் வரைபடம் காணப்படுகின்றது. அடுத்ததாக இரட்டை பார் வரைவு, ட்வின் பார் கிராஃப் பற்றி பார்ப்போம்.
இரண்டு மாறிகளை ஒன்றுக்கொன்று இணைந்த முறையில் பார்கள் மூலம் வெளிப்படுத்தப்படுகின்ற வரைவு முறை இரட்டை பார் வரைவு முறை என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. ஒரு நாட்டின் குடித்த வருடத்தின் அல்லது பல வருடங்களுக்கான ஏற்றுமதிகள், இறக்குமதிகள், குடிவரவு, குடியகழ்வு, பெரும்போக சிறுபோக நெல் உற்பத்திகள், சனத்தொகையின் பால் சார் சேர்க்கைகள் ஆகிய தரவுகளை இந்த பார் வரை மூலம் சுலபமாக காட்ட முடியும். இரு பார்கள் ஒன்றுடன் ஒன்று இணைந்ததாகவும் இணைக்கப்பட்ட பார்கள் ஒழுங்கான இடைவெளிகளில் வைத்தும் அமைக்கப்படுதல் வேண்டும். அடுத்ததாக பல் பார் வரைவுகள் அதாவது கூட்டு பார் வரைவுகள் பற்றி பார்ப்போம். கூட்டமாக்கப்பட்ட பார் வரைவுகள் ஒப்பீட்டு பார் வரைவுகள் எனவும் பல் பார் வரைவுகள் எனவும் அழைக்கப்படுகின்றது. இந்த முறையில் பல எண்ணிக்கையான பார்கள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து காணப்படும். பல் பார் வரைவுகளை அமைக்கின்ற போது உயர் பெருமானத்திலிருந்து குறைந்த பெருமானத்துக்கேற்ப பார்கள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். அடுத்ததாக கூம்பக வரைவு, பிரமிட் வரைவு என்று சொல்லி இதனை கூறுவார்கள். இதனை பற்றி நாங்கள் அவதானிக்கின்ற போது நாடொன்றின் சனத்தொகையின் பால் விகிதங்கள் மற்றும் வயது கட்டமைப்புகள் என்பவற்றினை சிறந்த முறையிலும் எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு வரைபடமாகவும் இந்த கூம்பக வரைவு காணப்படுகின்றது. அடிப்பகுதி பார்கள் அகன்றும் மேல் செல்ல செல்ல சிறிதாகியும் அமைவதனால் இது கூம்பக வடிவத்தினை பெறுகின்றது. கூம்பக வரைவில் வயது பிரிவுகள் கிடையாக வரைந்து காட்டப்படும். பார்களின் நீளமானது வயது பிரிவில் உள்ள நபர்களின் எண்ணிக்கையினை குறித்து காட்டும். கூம்பகத்தின் குத்தான அச்சில் வயது பிரிவுகள் குறிக்கப்படும். சாதாரணமாக கிடையான பார்களினை நடுவில் இரண்டு சமனாக பிரித்து இரண்டு குத்து அச்சுகள் வரையப்படும். இடது பக்க அச்சில் ஆண்களும் வலது பக்க அச்சில் பெண்களும் என குறித்து காட்டப்படும். கூம்பகத்தின் அடிப்பாகத்தில் குறைந்த வயது பிரிவினர் குறித்து காட்டப்படுவார்கள். அடுத்ததாக வட்ட வரைவுகள், அவற்றினை பற்றி அவதானிப்போம். வட்ட வரைவுகள் பிரிக்கப்பட்ட வட்டங்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன. ஒரு நாட்டின் இன ரீதியான, சமய ரீதியான ஏற்றுமதி இறக்குமதி சேர்க்கைகள் ஆகிய மாறிகளின் சேர்வையினை பொருத்தமாக காட்டுவதற்கு இந்த வட்ட வரைவுகள் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த வரைவுகளினை வரைகின்ற போது பயன்படுத்தப்படுகின்ற மாறிகளின் மொத்த பெருமானங்கள் வட்டத்தின் 360 பாகைக்கு சமப்படுத்தப்படும். ஒவ்வொரு மாறிகளினதும் பெருமானங்கள் 360 பாகையின் பிரிவுகளுக்கு ஏற்ப எடுத்துக்காட்டப்படும். வட்டத்தினை பகுதிகளாக பிரிக்கின்ற போது கடிகாரம் போன்று அதன் உச்சியிலிருந்து வலதுபுறமாக பிரிக்க வேண்டும். முதலில் கூடிய பெருமதியும் பின்பு முறையே குறைந்த பெருமதிகளின் இறங்கு வரிசையில் குறிக்கப்பட வேண்டும். ஏனைய வகைப்படுத்தப்படாத வகைகள் காணப்படுமாயின் அவற்றினை இறுதியாக காட்ட வேண்டும். உயர்ந்த பெருமானங்களை அவை கொண்டிருந்தாலும் கூட அவற்றினை இறுதியில்தான் காட்ட வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வரைவு முறைகள் தொடர்பான விடயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.